वेलकम टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों कलास पाठशालावोड़ इन वीडियो नाम पाक प्राथमिक पाठ्यपुस्तक प्राथमिको बुकिया बागुदो पार्ट टू पद्यंग सेक्शन पद्य अब पोयम पोयट्री अर्थों पोयम फर्स्ट पोयम वंदनाव नाम पाकल उ पेराग्राफ को அதோட மீனிங்கை இங்கிலீஷ் தமிழில் நீங்கள் எழுதணும் பார்க்கலாம். இந்த வந்தனாங்கிற போயம் வந்தனா அப்படிங்கிற இந்த போயம் எழுதுனது ராம் நரேஷ் திரிபாட்டி அப்படிங்கிற கவி. வந்தனா அப்படின்னா வணங்குதல் பூஜித்தல் அந்த மாதிரிலாம் அர்த்தம் வரும். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள், மூணு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஹே பிரபு ஆனந்த தாத்தா, ஹே பிரபு ஆனந்த தாத்தா, ஞான் ஹம்கோ தீஜியே, ஷீக்ர சாரே துர்குணோங்கோ தூர் ஹம்சே கீஜியே. ஹே பிரபு, இறைவனை இறைவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூப்பிட்டு ஆனந்த தாத்தா அப்படின்னா சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்குறவனே, ஹே பிரபு ஆனந்த தாத்தா, ஞான் ஹம்கோ தீஜியே, ஞான் எங்களுக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்குறோம். ஷீக்ர சீக்கிரத்தில் சாரே துர்குணோங்கோ எல்லா தீய குணங்களையும் தூர் ஹம்சே எங்ககிட்டிருந்து விளக்கிடு கிஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். செகண்ட் பேராகிராஃபில் பாருங்கள், நிந்தா கிசி கி ஹம் கிசி சே பூல் கர் பி நா கரே, இஸ்ரியா கபி பி ஹம் கிசி சே பூல் கர் பி நா கரே. ஹே பிரபு ஆனந்த தாத்தா ஞானம் கோ தீஜியே, நிந்தா கிசி கி அதாவது ஒருத்தவங்களை அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு அதை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான இதை கிசி சே பூல்கர் பி நான் கரேன், பூல்கர் மறந்து கூட நாங்கள் யாரையும் நிந்திக்கக்கூடாது, ஒருத்தவங்களை குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. செகண்ட் லைன் பாருங்கள், ஈஸ்ரியா கபி பி ஹம் கிசி சே பூல்கர் பி நான் கரேன், ஈஸ்ரிய அப்படின்னா ஜலஸ் பொறாமல், கிசிசே பூல்கர்பி மறந்து கூட நாங்கள் செய்திடக்கூடாது. ஹே பிரபு ஆனந்த தாத்தா ஞானம் கோதிஜி, பிரபு ஆனந்தத்தை வழங்கக்கூடியவனே எங்களுக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்குறோம். தேர்ட் பேராகிராஃப் பாருங்கள், பிரேம் சே ஹம் குருஜனோ கி நித்ய நித்யஹி சேவா கரே, பிரேம் சே ஹம் அன்போடு நாங்கள் குருஜனோ கி அப்படின்னா எங்களோட டீச்சர்ஸ்க்கு நித்யஹி எப்பொழுதும் தினமும் சேவா கரே அவங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணணும். பிரேம் சேகம் சன்ஸ்கிருதிக்கு நித்யஹி சேவா கரே, அன்போடு நாங்கள் சன்ஸ்கிருதிக்கு நம்மளோட கலாச்சாரத்துக்கு சேவை பண்ணோம். ஹே பிரபு ஆனந்த தாத்தா ஞானம் கோதிஜி, காட் எங்களுக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்குறோம். கீழே சப்தார்த்து பாருங்கள், துர்குண் அப்படின்னா பேட் குவாலிட்டி தீய குணங்கள், ஞான் நாலேஜ் ஞானம் அறிவு, நிந்தான்னா ஸ்கோல்டிங் ஒருத்தவங்களை வஸ் தூத்தின்னா ஒருத்தவங்களை கீழ்த்தரமாக சொல்கிறது அந்த மாதிரி, இஷ்ரியா ஜலஸ் பொறாமை, சன்ஸ்கிருத்தினா கல்ச்சர் கலாச்சாரம். பேஜ் நம்பர் 58 உங்களுக்கு இந்த வந்தனாங்கிற போயம் இருக்குது. 59 பாருங்கள், இந்த மூணு பேராகிராஃப்லேருந்து சென்டரில் இருக்கிற அந்த 3 மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி பிராந்திய பாஷாமே பாவார்த்த லிக்கியன்னா உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் இதோட பொருளுரைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பொருளுரை இதோட மீனிங்கை எழுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபுல் போயமோட மீனிங்கை நீங்கள் எழுத தேவையில்லை, அந்த கொடுத்துருக்கிற சென்டரில் இருக்க பேராகிராஃபை தான் கொடுத்துருக்காங்க, அந்த 3 அங்கே ஃபுல்லாக எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அந்த 3 மீனிங்கை மட்டும் நம்ம எழுதினா போதும். நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நடுவில் இருக்கிற 3 நம்ம மீனிங் பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் கொடுத்துட்டாங்க நிந்தா கிசி கின்னு, புக்கில் இங்கே ஃபுல்லாக கொடுக்கல, எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு 3 ஃபுல்லாக கொடுப்பாங்க, டிஜிஏ வரைக்கும் கேட்டுடுறாங்க. இப்போ நம்ம என்ன எழுதுறோம்னா, தமிழ் எழுதுகிறப்ப இடம் பொழிப்புரைன்னு எழுதுகிறோம், அதாவது இங்கிலீஷில் கான்டெக்ஸ்ட் மீனிங்னு எழுதுகிறோம். கண்டிப்பாக இது எந்த பொயம்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம எழுதணும், ஏன்னா அப்படி தான் நம்ம பொருளுரை எழுதுவோமே இல்லையா. ஃபஸ்ட்டு பாருங்கள், கான்டெக்ஸ்ட், தீஸ் லைன்ஸ் ஆர் கோட்டட் ஃப்ரம் த பொயம் வந்தனா, இந்த லைன்ஸ் பொயம் வந்தனாலேருந்து கோட் பண்ணியிருக்காங்க.
வந்தனா அப்படிங்கிறத ஹிந்தியில் தான் எழுதணும், கொட்டேஷனுக்குள்ளே எழுதுங்க, அதெல்லாம் எக்ஸாமினேஷனில் அண்டர்லைன் பண்ணுங்க. த போயம் இஸ் நெரேட்டட் அஸ் அ ப்ரேயர் சாங். இது ஒரு பிரார்த்தனை பாடலாக ப்ரேயர் சாங்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க. போயட் ரெக்வஸ்ட் டு காட். போயட் காட் கிட்டே என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, வேண்டுறாரு, மீனிங் பாருங்கள். வி ஷுட் நாட் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் அதர்ஸ் ஈவன் அன்னோயிங்லி. பூல்கர்பின்னு பார்த்தோம் இல்லையா, மறந்து கூட தெரியாமல் கூட நம்ம ஒருத்தவங்களையும் ஃபால்ட் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கக்கூடாது. வி ஷுட் நாட் ஃபீல் ஜெலஸ் ஆன் எனி ஒன். யாரை பார்த்தோம் நம்ம ஜெலஸ் ஆகக்கூடாது. ஓ காட் ப்ளீஸ் கிவ் அஸ் நாலேஜ். அண்டவா எங்களுக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த போயட் ராம் நரேஷ் திரிபாட்டி ப்ரேஸ் டு காட் டு கிவ் நாலேஜ். என்ன கேட்குறாங்க, போயட் நாலேஜ் கேட்குறாங்க. ஹீ ஆல்சோ ரெக்வஸ்ட் டு ரிமூவ் ஜெலஸ் அண்ட் ஃபால்ட் ஃபைண்டிங் நேச்சர். அடுத்து ஜெலஸையும் குற்றம் குறை கண்டுபிடிக்கிற அந்த குணத்தையும் எங்ககிட்டேருந்து எடுத்துரு அப்படின்ட்டு காட் கிட்டே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கான்டெக்ஸ்ட் வந்து எந்த பொயம்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டோம். செகண்ட் மீனிங்கில் வந்து இந்த மூணு லைனோட மீனிங்கையும் கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து ரெண்டு லைனில் என்ன கொடுத்துருக்கோம், அதாவது ஷார்ட்டாக அதோட என்ன தீமுன்றதை சொல்கிறோம். திரிபாட்டி வந்து நாலேஜ் கேட்குறாரு, நம்மக்கிட்ட இருந்து ஜெலஸையும் ஃபால்ட் ஃபைண்டிங் நேச்சரையும் ரிமூவ் பண்ண சொல்கிறாருன்னு ஷார்ட்டாக அப்படியே அதோட சுருக்கத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டஃப்பாக இருந்தால் நீங்கள் இங்கிலீஷில் இன்னும் சிம்பிளான வேர்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். மீனிங் மாறக்கூடாது, அதுதான் முக்கியம், வேறு ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்து ரெண்டு போயம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சாய்ஸஸ் எல்லாம் பிராத்மிக பொறுத்த வரைக்கும் நல்லா வைடு சாய்ஸ் இருக்கும். அஞ்சு கொடுத்து ரெண்டு தான் எழுத சொல்லுவாங்க, ஒன்றுக்கு 3 marks. இந்த 3 லைனுக்கு 3 marks கிடைக்குதுன்றப்ப ஸோ ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சதன்யமாக தப்பி அத்தியாபிக்கா கிளம்பறக்காமல் எல்லாருக்கும் கலாஸ் பாட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.